பெரிய புத்திசாலினே நீங்க எதை பத்தி சொல்ற ஒரு டப்பா தேட்டர் வெச்சி அது உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு என்ன டப்பா ஒரு வெள்ள காட்றீங்க நீங்க அண்ணா வணக்கம்ணா வணக்கம் கை கொடுங்கண்ணா வேணா வேணா என்ன நீ கழுத்த தெரியாம இருக்கீயா கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ணா முடியாதுடா கொடுங்கண்ணா இப்போ உன கை கொடுங்க அவ்வளவுடா ஓகேடா என்னடா இந்த நக்க நக்கிட்டு குடுக்குறீங்க அசிங்கமா இல்ல ஏ இதுக்குனால நீ என்ன பண்ணிக்கிட்ட ஒன்னு குடுத்துட்டேன் அசிங்கமா அடுத்து உன கை கொடுக்காமடா அது மட்டும் அசிங்கம் இல்லையா ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோன்றது காத நோன்றது அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொரியிறது இதுல விட்டு சொரியிறது சொரிஞ்சிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ னு கை குடுக்குறது யாரா கத்து குடுத்த அந்த நாகரிகம் நம்ம ஒரு நாகரிகம் கை எடுத்து கும்பிட வேண்டியதானே இனிமேல் இவனை காத்து கை குடுக்குற பாத்து என்ன செய்வீங்க இந்த ஊரை விட்டு போயிரடா போன பிறகு குடுப்பா விளங்காத பயல ஏய் என்னடா அது எல்லாம் உன்னாலதான் உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அமர கட்டல போறோம் எனக்கு தான் முத பரிசு நான் விட்டு வேணா நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியல அம்மா இந்த திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீட தொலைங்க கிளம்பிட்டீங்க நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம் மிஸ் தென்காசியா உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசி விட்டு மிஸ் ஆகி போற மாதிரி இருக்கு தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா அது அழகிலக்கல கிழவிகளுக்கு எதுக்கு ஏற்கனவே உலக அழகி இந்திய அழகி மெட்ராஸ் அழகி திருச்சி அழகி திண்டுக்கல் அழகி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இது தெங்காசி வர அடி குண்டாளிகளா எங்க கிட்ட முறைச்சிட்டியே யூடி சிங்ன கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் வரதட்சணை கொடுமைன கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் மாமியார் கொடுமைன கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதலை நசுக்கிடுவோம் சரியா விடுங்க வாழ்த்துக்கள் 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 வராம இவன் கை கொடுத்ததுக்கு அவன சந்தோஷப்படுறீல உங்களுக்கு கை குடுக்கறதுக்கு முன்னால அந்த கைய எங்க வச்சிருந்தா தெரியுமா முருக்கு காசங்களா எல்லாம் இதல தான இருக்கு இல்ல காரசிங்கங்கிறது யாரல மரியாதை பேசியா அதுக்கு பதில் சொல்லல இந்த உட்கார்ந்துட்டு கலை வந்தாயா என்ன எந்திரல என்ன சார் ஒரு பொண்ண ரேப் பண்ணதுக்காக அவன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் எது நான் ரேப் பண்ணா அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சிங்க அப்படினா என்னால கூட தெரியாதுடா ஏசாம ஒத்துக்கிடுவேனே செய்யாத குத்தத நான் ஏன் ஒத்துக்கணும் அண்ணே நீயே ஒரு மொட்டை பையன் அட கல்யாணம் வந்து கன்னி பையனு சொன்னேன் ஒத்துக்கிடுங்க ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை செட்டில் ஆயிடுங்க இருந்தாலும் இன்னொருத்த ரேப் பண்ணத போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா ஒருத்த ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுன இல்லையா இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க சாம ஒத்துக்கிறேனே அண்ணி யாரு போய் பாப்போம் ஓடா சபார் சாம கலம்பு அண்ணன் போற கம்பீரத்தை பாருல பிறவியில வந்ததுடா அதெல்லாம் ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர் நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான் அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான் உங்களுக்கு தேவை தாலி வேலை கட்டணும் அந்த பொண்ணை வர சொல்லுங்க ஏமா இங்க வா உன்னை கெடுத்து இவன் தானா நல்லா பார்த்து சொல்லு இருட்டுல ஒண்ணு தெரியல சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு ஏய் நீ கெடுத்த இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு என் தங்கச்சில தங்கச்சியா ஏய் கெடுத்து மட்டும் இல்லாம கையில காலி கிட்ட சுத்திக்கிட்டு தினாவட்டா வர தெரியாமல் வந்துட்டு இருக்க எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துல வந்து தாடுறா என்னை காப்பாத்த வாராடுறா ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா போ துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிற பாடுறா இலை இன்ஸ்பெக்டர் செல்ல தோறா மதுரை போயிட்டாருனே வர்றதுக்கு நாலு நாளாக மனே மதுரை போயிட்டாரா சாப்பிடுங்க சார் சார் உழைக்கிறது எதுக்கு சார் சாப்பிட தானே சார் சாப்பிடுங்க சார் கலச பத்திலாம் கவலைப்படாது பணம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போகும் சார் ஆ சாப்பிடுங்க ஏ இதெல்லாம் யாரும் பண்ணால் நல்லா கற்றுக்கோ சாப்பிடு சாப்பிடு எக்ஸ்கியூஸ் மீ சார் காசு கொடுத்துருப்பாங்க சார் எவன் சாப்பிட்டான்னு அவன்கிட்ட வாங்கிக்க என்னடா மிக்சிங் இது என்னடா மிக்சிங் இது ஏண்டா ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னடா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் என்ன கொண்டு கொலை அறுத்துருவோம் ஒன்று விட்ற இதை எடுத்து குடி பண்ணி விட்ற ஏம் அட்ட பாவி ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ போயிடா கீழே போயிடா போயிடா உன் சங்கா இருக்கிற மாதிரா என்னடா அந்த சிவப்புகளை துண்டு
மனசுல என்ன ரெட் ரெட் நடப்பட அவனுக்கு உன்ன கொல்றான்டா இன்னைக்கு ஒண்ணும் டேய் 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 குடா ஏன்டா குடிச்சிட்டு ஏடே கொலபல டேய் என்ன மச்சா அது ஏன்டா சிட்டி ஊர்ல கேக்கு வந்து போய் சட்ட போடுறேன் ஏய் கொல்றா குடு மச்சா கொல்றா யாரு தெரிதடா இது எவ்வளவு ஆர்தால கவலைடா கொல்றா ஏய் யாருன்னு பாறா எவ்வளவு ஆர்தால கவலைல கொல்லு கொல்லு ஏய் உங்க அப்பாடா இது அப்பாவா கண்ணும் கண்ணும் சம்மந்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன் ஆனாலும் எவ்வளவு நேரம் தான் கண்ணிலேயே பேசிட்டு இருக்கிறது இன்னும் மணிரத்னம் காதல் கண்ணத்தில் முத்தமிட்டான் ஒன் மோர் திங் இன்னும் பாரதிராஜா காதல் அடியா தாடி என்னப்பா டேய் படா நான் உன கூட்டனங்க என்ன பண்றீங்க நீ எதுக்கு தேவலமங்க நம்ம மாலன் சொல்றது அந்த பொண்ணு யாரு எதை பத்தி இங்க பாரு நான் இந்த சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் மூணு மணி நேரமா மொக்க போட்டு இப்பதான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இடத்த காலி பண்ணு ஏண்டா நீ என்னடா என்னடா சொன்ன போலீஸ்காரிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்ச அதுவும் லேடிஸ் போலீஸ் கிட்ட என்னெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா உலக அதிசயத்துல எட்டாவது அதிசயம் நான் சொன்னேன் பாரா எப்படி இருக்கான்னு ஏண்டா சொட்டத்தலையா சின்ன வயசுலயே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர் ஈரல் லாரா தெரியுமா அவர் அது பிரெயின் லாரா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க நான் லவ் கட் பண்ணி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அந்த பொண்ணு ரெண்டு வார்த்தை பேசிக்கலாமா பேசுறா பேஸ் பாத்தியா லவ் லெட்டரா எனக்குன்னு முடிவாயி போச்சு காதல் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது இல்ல இங்கே நிச்சயிக்கிறது எனக்கு பிறவிலேயே இரண்டு காதும் கேட்காது வாய் பேசவும் வராது அட்ரஸ் கேட்டு வந்த என்னை மூன்று மணி நேரம் மொக்கை போடுகிறான் தயவு செய்து காப்பாற்றவும் யூ நோ மை பர்சனாலிட்டி டேய் அதம் ஃபியூஸ் பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீ யாடு நாங்க ஏற வரல உன்ன இறக்க வந்திருக்கோம் நம்ம துளசிப்பட்டிக்கும் சிலந்திப்பட்டிக்கும் கடுமையான போட்டி நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆட போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன் ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க நானே உங்க மேல பந்து பேச வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற இவன் எடுத்துக்க உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் ஹெட்மாஸ்டர் ஆவாங்க இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல 18 வருஷம் சார் 18 வருஷம் இந்த உலகமே அழிச்சாச்சு இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே என் தாய் தப்புன படிக்காதவனு கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே அதை கேட்க எவனாலும் இயலாது வாயா நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழியே பாருங்க அறிவழகா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா ஜனம் ஏண்டா லேட்டு என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா ஆமா காதல என்ன குத்திட்டு நிக்குது வேணா சார் ஏண்டா வேணா வைக்கிற இடமா அது இல்ல சார் வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிருக்கு சார் அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா எடுத்து பையில வைடா நோட்டேறா தம்பி நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்க இருந்தானே கேட்டேன் அதுக்குள்ள ஏன் அருவாலை உருவுற நோட்டு தான் சார் நோட்டு தானே ஏண்டா மூதேவி நோட்டை கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க அதனால தான்டா உனக்கு பின்புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது போடா போடா அப்ப நீங்க போ ஓஹோ
எப்படி என் கெடுபிடி அங்க நில்லு உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா தான் இருந்துச்சு இப்போதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆ என்ன கை வாங்குற ஓஹோ என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க டபுள் அடியா நிறுத்துங்கமா ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே என்ன நினைச்சிட்டீங்க வாங்க சார் என்ன சார் நடந்து என்ன நடந்துச்சா ஒண்ணுமே நடக்கல ஏமா ஏமா வாத்தியார் கைய வாங்குறியா அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உருள வேண்டியது இருக்கும் என்ன उड़ी अड़कण अयो विचर கிளிக்க உனக்கு சொவத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாத முண்டோ இதயத்துல என்னத்த வரஞ்ச இத இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டணும் படித்தறிநாள் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு சார் வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீதான் எதிரில வர ஏண்டா பரிச்சி அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் பூதே இன்னைக்கு தான் கணக்கு பரிசு நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுந்து காக்கணும் கிட்டவா கிட்டவா ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா டேய் அறிவு அறிவு நம்ம ஹெட்மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும். ஆனா ஓட்ட தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன். சார், இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மானவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார் அங்க உட்காருடா இது சௌரியமா இருக்குது பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குது உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் உட்கார்ட்டீங்களா இப்ப படல கால வைங்க சார் இந்த கால மேல வச்சறேன் வச்சறீங்களா பை பை இன்னைய வண்டி நவற மாட்டேங்குது சார் கையறு கையறு சார் யா சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேட்காம கீழ இருக்க கம்பியை தொடவே கூடாது உன்ன கேட்காம எதையுமே தொட மாட்டேன் கரெக்ட் ஓடுங்க கால 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 மாறுங்க கால மாறுங்க பத்திரிக்கை உடாதே 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 ஏய் 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 டிபாரியா வீட்டுக்கு சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வண்டியை திருப்பி விடு திருப்பி வண்டியா ஏப்பா சைரா ஏ சைரா
நல்லா வரும் போல ஏண்டா சாயிர டேய் ஏன் சாயிர அறிவில்லையாடா உனக்கு மூணு நேரம் கொட்டுற இல்ல சொல்றத கவனமா கேள்றா இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு அப்புறம் வாப்பா போப்பான்னு இப்ப வாடா போடாங்கற அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார் சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம் இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் வகுப்பறையில ஏதாவது வெச்சிட்ட अंद पक पाक पक पाक मुखम सर एद सस्पेंस मारे கஷ்டம்
எப்போ பண்றோம் எப்படி எல்லாம் பண்றோம் அப்படினு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடண்டா இருக்கேன் ஆமா சார் மச்சான் உருவிட்டு போறாரா ஜாகா வாங்குறாரு பாரு மச்சான் பயந்துட்டாரு வேஸ்ட் பாத்தி ஏ மாமிட்டீங்களா வாயா இல்ல காவாயா சரி ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடண்டா இருக்க ஒத்துக்கறேன் ஒத்துக்கறீங்களா சார் थैंक यू சார் முடியாது ஏ அப்படி நான் ஸ்டூடண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற சார் நீங்க ஒரு நாள் ஸ்டூடண்டா இருந்தா நான் இந்த காலேஜ் விட்டே போறேன் சார் உனக்கு என்ன போச்சு 38 சப்ஜெக்ட் அரியஸா வச்சிருக்கறேன் அதெல்லாம் எவன் எழுதுவான் சார் நான் ஆளு வச்சு எழுதுறேன் சார் ஆளு வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி உன்னை மடக்கி உள்ள தள்ளி விடுவோம் அதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜிலயும் உனக்கு இடம் கிடைக்காது ஜாக்கர் சார் இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவை இல்ல நான் வெளியில போற டிசைட் பண்ணிட்டேன் நீங்க ஒரு நாள் ஸ்டூடண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா ஓ ஓகே ஒரு சவாலே சிரட்டு குறா ஐயோ எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது அடிச்சு அடிக்கடா அடிக்கடா முழு சிகரெட்ட குடுக்குறேன் பாதி சிகரெட்ட குடுறேன் அடிச்சு சிகரெட்ட குடு எச்ச சிகரெட்ட குடு அடா ஜேகே இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும் உனக்கு இருக்கா எனக்கு ராசி தான் கேன்சர் வியாதி கேன்சர் இல்ல அடி அடி அடரா அடி அடிடா அடிடா அடரா அடி அடி அடரா என்னடா கம்மா கரையில கேட்டு பே சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு சைல பிடிக்கிறேன் எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன் பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும்போது இப்படி ஒரு ஃபிகர பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்டே ஒன்னு ரெண்டு அப்படி விட்டு உள்ள உள்ள விட்டுக்கணும் புகைய புசு புசுனு விடப்படாத உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பாக்கும்போது அப்படி ரொமான்ஸ் அப்படி என்ன விடு அவன் சிகரெட் ஒட்டி போச்ச ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தான ஸ்டூடண்ட்ஸ் ஒத்தி ஆடுறா இப்ப பாருங்க சிகரெட்ட திருப்பி வச்சு அடிக்கலாம் பாரு முட்டா அட சும்மா இருப்பா 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க மாமா மாமே அங்க பாருடா ஸ்கூல் பண்ணுங்கள வந்துட்டு இருக்கேன் கலட்டே பொண்ணுங்கள வந்துட்டு இருக்கு நடு ரோட்ல கயத்த சொல்றேன் ஏய் அறிவு கட்ட முட்டா உன் புட்டிய கலட்ட சொன்னடா புட்டிய கலட்டனதானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும் கலட்டா இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஓணும் எங்க விடு அச்சி சப்பி போட்ட பண கொட்ட மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன் போடா போடா வந்தே 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 மாமா ஐ கலிவரதன் லவ் யூ எப்படி பண்ணமில்ல என்ன அரையா உதையா அரை இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன் பாக்கலாமா இடிக்காம இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரிய கூடாது அப்படி போ மச்சி பக்கத்துல ரெண்டு பேர் நிக்கறாங்க லைட்டா இடி நான் மாட்டேன் ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும் அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும் நான் பாத்துக்கறேன் இடி எத்தனை நாள் இந்த வேலை எடுத்துட்டீங்களா ஏப்பா குச்சி கேட்ட கூட தீப்பெட்டி எடுத்துக்கிட்ட சிகரெட் வேற எடுத்து கொடுத்துற உன் மனசு நினைச்சிட்டு இருக்கிற நீ ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணா சிகரெட் எதுக்கு எடுத்த பொட்டி வச்சுக்கிட்டு எதைய கொளுத்துறது கொளுத்துறதுக்கு ஒரு சிகரெட் வேணா உங்களுக்கே இது நியாயமா அதனாலதான் நியாய விலை கடையில உட்கார்ந்து இருக்கேன் இது எனக்கு தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க மட்டும் ஜாலியா தண்ணி போட்டுருக்கீங்களே இது நியாயமா உங்களுக்கு பணம் தானே வேணும்
அங்க ஒருத்த உட்கார்ந்து இருக்கானே கறிக்கட்ட மாதிரி அவனை போய் மொத்து 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 மொத்திட்டு வாங்க, நான் படத்தை கொடுத்துறேன். அழகா புளி மூட்டை மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க அவனை போய் அடிக்க சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் அடிங்க நான் காசு தரேன். அவ்வளவுதானே? எச்சி அடிக்கிற उन्दा ஏண்டா ஒயின் சாப்ல எங்க உட்கார்ந்தே என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு வந்து உட்காருங்க யாட்டுல இதுக்கு எதுக்குடா அடிக்குறோம் நீ எதுக்குடா அடிக்குற சார் மிச்சர் மூஞ்சில ஒட்டி இருக்கு சார் சாரி சார் மண்டையில மிச்சர் அட பாயில எதுக்கு அடிக்குறனே தெரியலடா டேய் இனிமே வாங்கடா எப்படி அபஸ்லா இதுக்கு மேல அடிச்சோம்னா பிராந்தி இவள பால் தான் ஆமா 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 நீங்க படுத்து எடுங்க இந்தாங்க உங்க செக் ம்மா नाने அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க உங்க கார்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஆபரேஷன் பண்ணேன் யார் அந்த கார்டியன் இதுல என்ன சந்தேகம் நான்தான் ஏண்டா டேய் உடுமலே இது உனக்கே நல்லா இருக்காடா எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ண நீங்க ஏண்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க அது 1 ஹவர்ல ஊந்துருமா அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காரு ஏண்டி டென்ஷன் ஆகுற டென்ஷன் ஆகாமல எப்படிடா இருக்க முடியும் இனி நான் எப்படிடா சிட்டி பஸ்ல ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும் பாலிவர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே ஐயோ இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்கிளாக வரும்பொழுது मधुवन मारिये ஈவினிங் ஷோ சினிமா போலாமா? போலாம். பட் நான் சொல்ற படத்துக்கு தான் போறோம். என்ன படம்? மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது. யாச்சக், ஏண்டா, யாச்சக், யாச்சக். ஐயோ, வேணாண்டானே, வேணாண்டானே. 1 ரூபாயா, 2 ரூபாயா? 25000 வாச்சடா, 25000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏண்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏண்டா அந்த பணத்தை ஏண்டா கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏண்டா கொடுத்து ஏண்டா என்ன புலம்பு விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ, இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா? இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போறேனா? இல்ல கொன்னு புரியலையே, ஒண்ணு புரிய. இந்த வந்தம்மா, இந்த வந்துட்டேன். ஐயோ! चंद्रेन कई पणते नहीं
சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான் கேட்டாங்க, கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மைத்தான் சொல்றேன். கேட்டா சந்துரு கிட்டயே குடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ்க்கு சில சாட்சி சொன்னால அந்த சந்தோட்ட தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே குடுத்தியா? நீங்க சொல்றப்பதான் நான் என்னமோ பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரில சொல்றீங்க. தாத்தா, இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் எது? இது சந்துரு கிட்ட கொடுக்க சொன்னேன். ஓ, அதான் இது. ஆமா, அதான் இது. கோர்ட்ல போய் சொல்றதுதான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சிருக்காங்க. இந்த தடவைதான் முத முத உண்மைய சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்க. நீ ஒரு ஸ்டாப் மெம்பர் ஆடுறிய வெக்கம் இல்ல. சேர்மன் வராது. போடாதவங்க எல்லாம் ஆடிட்டீங்க, போடுறவங்க ஆடாம வராது. யோ, என்ன அது பாக்குறதுல? இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். பாக்க சொல்லி நிறுத்த சொல்ல வேண்டியதா? தண்ணி போடலங்கிற திமிரில பேசுறான். பசங்கன்னா அப்படித்தான், பிரின்சிபால் இல்ல இல்ல, அதான் இந்த போட போறேன். யார் சொன்னது? அடுத்த பிரின்சிபால் நான் தான். அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது. அத நான் சொல்லணும். பூதேவி யார் அவங்கள சொன்ன சார்? இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சுடுகாடு நினைச்சீங்களா? ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விட போறது இல்ல. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்ல. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கிடையாது அடிக்கிறானே, அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்க தான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், அவங்க தான் தமிழின் கலாச்சாரம், அவங்க தான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்களை கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. அட்ராதே அப்படிங்க இட கூட்டு போ. டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அறிவு ரூபிய வேணா வாங்கிக்கிறியா? நோ நோ நோ. டேய் வச்சா, ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரா, அவன கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யாரை பாத்து? என்னடா எதையுமே தாண்டி போக முடியாது தெரியுமா? கிராஸ் பண்ணி தான் போறோம். சரியா? சரிங்க. ஓகே, பை. யாரா அவன்? எஃப் சேனல்ல ஃபேஷன் கேட்வாக் நடந்து வர மாதிரி வர்றான். ஒரு மாதிரியா இருக்கானே. கேப்பமா? என்ன புதுசா? ஆமா, புதுசுதான். கரெக்ட்டா? இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னோட ட்ரீட்மென்ட் வேற மாதிரி இருக்கும். ஆண் வர்க்கங்கறனால நீ தப்பிச்ச. ஆமா, ஃபர்ஸ்ட் இயர். ஃபைனல் இயர். என்ன எதை கேட்டாலும் ஏர்க்கு பாரா பேசுறா? என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். நம்ம டிபார்ட்மெண்ட். I am Ashwin from Ooty. okay, I am a scientist. ஸ்கூல் கான்வென்ட்ல ஊட்டி எல்லாம் படிச்சேன். ஹலோ, I am Napoleon. வாடா, இவர் நெப்போலியன், இவர் யுஎஸ் ஒப்பி, இவர் ஓல்ட் காஸ்கி, இவர் ஓல்ட் மங்கி, இவர் மானகட்ட மானிட்டர். இந்த ஜேகே பார்க்க வந்திருக்காரு, கொஞ்சம் டீசன்ட்டா நடந்துக்கங்கடா. டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரியனா பூட்ட போறேன். மூணு தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க, இது என்ன கோர்ச்சா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு? போக்கா வச்சுட்டு போ. எனக்கு இருக்கே, இது நீயும் கடலை தான் போட போறேன், நானும் கடலை தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அப்ப ஒரு நிமிஷம். ஐயோ, ஏடா ஒரு மினி லைப்ரரிய இடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
என்ன சார் நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க மற்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான் அவன் பீரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான் எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவாட்டரை கரெக்ட் பண்ணலான்னு போறேன் எது குவாட்டரா சார் சார் வேணா சார் சொல்றேன் சார் வேணா சார் பிரின்சிபல்ல வேணா சார் இப்படி வர போறே இல்லையா சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார் என்னடா பின் விளைவுகளை சந்திக்கணும் உங்க மூத்த பொண்ணு செல்லமேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க கரெக்ட் உனக்கு அப்படி தெரியும் மயிலாப்பூர் அம்புஜா மாமிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட் இந்த மேட்டர் நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டர் நான் கரெக்ட் பண்ணிடுவேன் இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம் அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி கூப்பிடுறாங்க போயா போய் விருது வாங்க போ எனக்கு விருதா ஆமையா நீதான் எங்கேயுமே கை நீட்டாதான் நன்ன இடத்துக்காக விருது கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வா போயா குண்டாட்டம் அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க ஏண்டா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் சார் மாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எக்கத்தப்பா அச்சுன்னு பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளந்தண்டாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காத திருடிக்கிட்டு நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கோம் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை தங்குதர வேலை தங்குதர வேலை தானே எப்படி தம் புடிச்சு உதரன்னு பாருங்க தம் புடிச்சு நீ உத வேணாண்டா பட்டணம் அமைக்கிறீனா போதும் கரண்டில தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதாம்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு சிரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவன் மாட்டினானோ ஏய் அவசரம் மாதிரி பேசுற வாய கழுவியா பஞ்சாயத்து போட்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு சங்கூதிர வேலைக்கு போறேன் சங்கூதிர வேலையா பொருத்தமான வேலைதான் போ போ
மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி இன்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்த பொங்கல் ஏனா? ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோஷம் இருக்குது. பாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மரியாதான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் முன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குதர் சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வரச்சனாரு? எங்க சங்குதர் ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு, அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வரச்சனாரு? அதுக்கு முதல்ல காலையிலயே வரண போயா? சங்குதர் வேலை கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க, வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டி காலம் அத்திட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்க தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேத்து தரடா வாயால சொன்ன நான் தீர்க்கது மங்கனி. மகாலட்சுமி எக்கடுத்துற தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்திட்டு சொல்லியடா, இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பய வாயாலையா சொன்னம்மா? தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு சங்கூதிர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. அப்பா